மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம். கடவுள் அனுகூலம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களின் துன்பங்கள் தீர்ந்து விட்டது. வாட்டி வந்த நோய்கள் தீரப்போகிறது. வம்பு வழக்கு பிரச்சனையும் தீரும். கடன் தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். மாசி மாதம் மனதிற்கு பிடித்த மாதமாக அமைந்துள்ளது. பிள்ளைகளால் நன்மைகள் நடைபெறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமண யோகம் தேடி வரப்போகுது. கல்யாண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றிகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு விபரீத ராஜயோக காலம். எனவே 6 உடைய சனி பகவான் 6 வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான காலகட்டம். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். இந்த மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு மகத்துவம் நிறைந்த மாதமாக அமைய போகிறது. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புண்டு. முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது. புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு. ஆனால் மாத கடைசியில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயரதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொள்வது அவசியம்.
கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெறுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இந்த மாதம் சுக்கிரன் குரு ராகுவால் நன்மை உண்டாகும். புதன் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை நற்பலன் கொடுப்பார். சுக்கிரனால் ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சி நிலவும். பெண்கள் மிகவும் ஆதரவுடன் செயல்படுவர். அவர்களால் நற்சுகம் கிடைக்கும். குடும்பத்தில் ராகுவால் பொன் பொருள் சேரும். தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி வரும். சகோதரிகள் ஆதரவுடன் இருப்பர். அவர்களால் பண உதவி கிடைக்கும். புதனால் குடும்பத்தில் நிலவிய குழப்பம், மனைவி வகையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முதலியன பிப்ரவரி 21 பிறகு மறையும். அதன் பிறகு கணவன் மனைவி இடையே அன்பு பாசம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான சகல வசதியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். புதுமண தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெண்களால் குடும்பம் சிறப்படையும். தோழிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். குடும்ப பெரியோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பர். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வர். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்க வாய்ப்புண்டு. பிப்ரவரி 21 பிறகு வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவர். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மார்ச் 11 பிறகு விட்டு கொடுத்து போகவும். வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. சூரியனால் அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு அவப்பெயர் வரலாம். செவ்வாயால் பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் முக்கிய பொறுப்புகளை பெண்கள் வசம் ஒப்படைத்து நற்பலன் காண்பர். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் பெறும். தங்கம் வெள்ளி வைர வியாபாரம் செய்பவர்கள் அதிக ஆதாயம் காண்பர். தரகு கமிஷன் தொழிலில் வருமானம் உயரும். கடந்த காலத்தில் நிலவிய வீண் பகை மறையும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை நல்ல வளர்ச்சி காண்பர். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். சிலர் பதவி உயர்வு காண்பர். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் இருப்பர். ஐடி துறையினருக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். மாத இறுதியில் சிலர் இடமாற்றத்தை சந்திக்கலாம். மருத்துவர்களுக்கு பெண்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பர். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை உருவாகும். வக்கீல்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்கள் குரு பகவான் சிறப்பாக அமைந்துள்ளதால் பிரச்சனைகளை முறியடித்து வெற்றிக்கு வழி காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிரி தொல்லை மறையும். கலைஞர்கள் உற்சாகமாக செயல்படுவர். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். உங்களின் முன்னேற்றத்திற்கு பெண்கள் உறுதுணையாக இருப்பர். விவசாயிகள் கிழங்கு வகைகள், நிலக்கடலை, மஞ்சள், உளுந்து, கேழ்வரகு, பழ வகைகள், காய்கறி வகைகள் போன்றவை மூலம் அதிக வருமானம் கிடைக்க பெறுவர். கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் நற்பலன் காண்பர். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காணலாம். கல்வி கடன், கல்வி உதவித்தொகை போன்றவை கிடைக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர் மத்தியில் அவப்பெயருக்கு ஆளாகலாம். அவ்வப்போது மனதில் இனம் புரியாத வேதனை குடிகொண்டிருக்கும். அரசு பணியாளர்கள் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகவும். முக்கிய முடிவு எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது. தனியார் பணியாளர்களுக்கு மார்ச் 11 பிறகு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும்.
போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும். ஆனால் அதற்குரிய பலன் எதிர்காலத்தில் கிடைக்காமல் போகாது. அரசியல்வாதிகள் பலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதிருக்கும். வேலையில் பழுவை சந்தித்தாலும் திருப்தியும் நிம்மதியும் காண்பீர்கள். விவசாயிகள் மார்ச் 11 பிறகு வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் மனதை ஸ்திரமாக வைத்து போராடி வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் இனிமையான பேச்சால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். சகோதர சகோதரிகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். விடாமுயற்சியே வெற்றி தரும் என்பதை உணரும் காலம். தாய் மற்றும் உறவுகளால் நன்மை ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவார்கள். யோகா தியானம் போன்ற விஷயங்களில் மனம் லயிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயங்கள் சிறிது சிறிதாக சாதகமாக மாறும். உங்கள் ராசிக்கு இதுவரை 5 குழந்தைகளால் பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, தேவையற்ற மனக்குழப்பம், எதிலும் முடிவெடுக்க இயலாத நிலையை தந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6 சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறும். 5 குரு சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். கேதுவால் ஏற்படும் தீய பலன்கள் குறையும். எதிரிகள் விலகி செல்வார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் சூழல் உருவாகும். பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். மனைவி வழியில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதாயம் உண்டாகும். தந்தையால் அனுகூலம் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். சிம்மராசி நேர்களே, இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருக்கண்டியூர் வீராட்டானம் பிரம்ம சிரகண்டீஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்க்கைக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது. தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. செவ்வாயன்று முருகனுக்கு அர்ச்சனையும் வெள்ளியன்று துர்க்கைக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடவும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 20, 21, 22, மார்ச் 1, 2, 3, 4, 5. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 25, 26, 27.